Thank you.
இரண்டாம் வசனம், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களிடம் இருக்கட்டும். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2:1-11. சகோதர சகோதரி, கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுக் கொண்டிருந்தார். அன்பினாலும் ஆறுதலிலும் தூய ஆவினால் தோழமையும் பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நினைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராய் கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கியாக கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை பணிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது என்று கருதவில்லை. ஆனால் நம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவம் ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு பின்னவர் மன்னவர் கீழுலகும் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் ஆட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழக்கம் அருள்வாக்கு. அதிகாரம் 21:22. அக்காலத்திலேயே சொன்னேன், இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதனுக்கு 7 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய்கின்றார். அவர் மறுபடியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடம் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுபடியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவரும் எவர் தந்தை அப்படி செயல்பட்டார் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரிதண்டவோரும் விளைவுகளிலும் உங்களுக்கு முன்பாகவே இரையாற்றுக்கு உட்படுவர் என உறுதியாக சொல்கிறேன்.
நேரே யோவான் நீதிபதியை காட்ட உங்களிடம் வந்தார். நீங்களும் அவரை நம்பவில்லை, மாறாக மறைத்தது போல் விளைவுகளிடம் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார்.
இன்னைக்கு இந்த மாணவர்கள் எதற்காக இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு கத்தோலிக்க திருச்சபை அந்த வாய்ப்பை மீன் சொன்னது பார்த்தா மீன்பின் திட்டம், மீன்பின் பணியில அவர்கள் இருக்கிறார்கள். இயேசுடைய மீன்பின் அந்த பணி என்னவென்றால் ஒவ்வொரு மகனுடைய மகனுடைய அந்த மனசாட்சி உணர்வீங்களா, அந்த மனசாட்சியை தூய்மையாக்கினாலே நாம் அனைவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். கிறிஸ்துவனுடைய விலை மதிப்பற்ற ரத்தம் சிந்தப்பட்டதனுடைய நோக்கமே எதற்காக என்றால் ஒவ்வொரு மகனுடைய மகனுடைய மனசாட்சி தூய்மையாக்கப்பட வேண்டும். இதைத்தான் எப்படியும் எழுதிய அந்த திருமுகத்துல நாம் வாசிக்க வைக்கிறோம். ஏனென்றால் எப்படியும் எழுதி திருமுகம் முழுக்க அந்த கிறிஸ்துவனுடைய உன்னத கோத்துவத்தின் உன்னதத்தை அவருடைய கலியை பற்றி சொல்லுகிறது. குறிப்பாக திருரத்தத்தை பற்றி பேசுகின்றது. அந்த திருரத்தம் எதற்காக இந்த கலிப்பிடத்துல ஒவ்வொரு நாளும் இந்த கிண்ணத்துல கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த கிண்ணத்தில் வருகிற போதெல்லாம் என்னுடைய உன்னுடைய மனசாட்சி தூய்மையாகுங்க, தூய்மையாகுங்க. இதை இன்னும் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறது சில இறை வார்த்தைகளை நாம் படிக்க கேட்போம். எவரே எழுதிய அந்த திருமுகத்தில் பத்தாவது அதிகாரம் 22 வாசிக்க, எவரே 82. ஆதலால் தீய மனசாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு உள்ளவும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமா. மனசாட்சி தூய்மையாக இருக்குமே என்றால் நாம் அனைவரும் தூயவர்கள். யார் மனசாட்சி தூய்மையாக இருக்கோ அவர்கள் கடவுளை நெருங்கி செல்ல முடியும், கடவுளை அணுகி செல்ல முடியும், கடவுளை உணர முடியும் என்கிறது இறைவார்த்தை. அடுத்த இறைவார்த்தை 1 பேருந்து 3 14 வாசிப்பேன். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையடையுங்கள். உங்கள் மனச்சான்று குற்றமற்றதாக இருக்கட்டும். உங்கள் மனச்சான்று குற்றமற்றதாக இருக்கட்டும். நீங்கள் பல காரியங்கள் செய்கிறீங்க, அதில் முதல் அடிப்படையாக இருப்பது என்னவென்றால் திருச்சபை பேர் சொல்றாரு மனசாட்சி தூய்மையாக இருக்குன்னு சொல்றாரு. இன்னும் சில கிட்ட வார்த்தைகளை கேட்போம். 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று, வெளிவேடமற்ற விசுவாசம் ஆகியவற்றில் இன்று அன்பை கூடுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். நான் உங்களுக்கு சொல்லுகிற கட்டளையை தூய மனச்சான்று, இது எத்தனை பேருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற கேள்வியை திமோத்தேயு வழியாக அந்த திருச்சபைக்கு பவுடனையாக கேள்வி எழுப்புகிறார். இப்படி பல்வேறு காரியங்களில் இறைவார்த்தை மனச்சாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லாங்க. சில உதாரணங்களை உங்களுக்கு சொன்னேன். திருச்சபை நமக்கு போதிக்கிற மனச்சாட்சினா என்ன? எங்கடா திருத்தூதர்கள் வந்து தூதர்கள்டிருந்து மனசாட்சிக்குள்ள போயிட்டு இருக்கிறாரா அப்படின்னா, இந்த மனசாட்சியை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தூதர்கள் யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். தூதர்கள் யாருன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மனசாட்சியை பக்குவப்படுத்த முடியும். இந்த மனசாட்சியை பக்குவப்படுத்தணும்னா நாம் அனைவரும் அந்த கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு எவ்வளவு உன்னதமானவர்கள் புரியும். இந்த உன்னதத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா மீட்டின் பாதையில செல்லலாம். அதற்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து இங்கே போயிட்டு குழப்ப வேண்டாம். அன்புக்குரிய இறைவர்களே, நமக்கு மறைக்கிழமை 7:372 சொல்றது கத்தோலிக்க மறைக்கிழமை 7 மனசாட்சினா என்ன தெரியுமா? நீ ஒரு செயலை செய்கிற போது நல்லதை செய்ய தீமையை விளக்கு அப்படின்னு உனக்குள்ளாக குரல் கேட்கும். ரெண்டாவது, நீ ஒரு செயலை செய்திருந்த பிற்பாடு நான் செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு உணர வச்சு செஞ்சதை தவறுனா மாத்திக்கவும், செஞ்சது சரினா அந்த சரியானதை இன்னும் செய்யவும் தூண்டுவதுதான் மனசாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனசாட்சியின்படி எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்து எதற்காக மரித்தார் என்றால்
இந்த மனசாட்சியை தூய்மையாக்குவதற்கு. ஏனென்றால் நசாசனுடைய முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த முதல் பாவத்தினுடைய விளைவு எங்கே தொட்டா தெரியுமா? அந்த மனசாட்சியை தான். அந்த மனசாட்சியை தொட்டதாலே அவன் செய்வது நன்மையா தீமையா என்று அறியாமல் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகளுக்குள்ளாக விழுந்து போனால் அவன் செய்வது சரியா தவறா என்று யோசிக்க விட முடியாமல் நசாசு அவனுடைய மனசாட்சியை வலுக்கடித்ததுனாலே இன்றைக்கும் உலகத்துல அவருடைய சொல்றாரு, நசாசு நன்மையை கூட உலகுள் புகுந்து நல்லது செய்வது கூட உலகுள் புகுந்து இந்த உலகத்துல பாவத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அந்த பாவத்துல இன்னும் மயங்கி விழுந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறது. சில நேரங்களிலே நாம் சிலவைகளெல்லாம் நன்மைகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனசாட்சி முழுக்கிறப்போ கூட நம்ம எப்படி தெரியுங்களா வாழணும் அதை பத்தியெல்லாம் கண்டுக்கிறது. எத்தனையோ தடவை நம்ம செய்யறது தவறு நமக்கு உணர்த்துவாங்க, அது நமக்கு தெரியாது. இது சரி தெரியும், சரி தெரிஞ்சப்போ கூட நாம சிலவற்றை செய்வோம். வாடி திரும்ப திரும்ப கோபப்படுற அப்படின்னு நம்ம மனசாட்சி கொடுத்தோம், ஆனா எத்தனை பேர் கோபத்தை பிறக்கிறோம். இந்த நடைமுறை வாழ்க்கை தவறு நீ உலகத்தோடு ஒத்துப்போய் கொண்டிருக்கிறாய், உலகத்தோட நீ ஒருத்தனை வாங்கல என்று நமக்கு உறுத்தும். உறுத்தனப்படி எத்தனை பேர் என்னை செஞ்சீங்க? உங்களை மட்டும் நான் சொல்லல, நீங்க குறைக்கிறது எனக்கு தெரியுது. இந்த சாமியை வந்து எவ்வளவு மட்டும் பாவி சொல்லிட்டு என்னை செஞ்சுதான் இன்னைக்கு உங்களோட சேர்ந்து நானும் தியானம் செய்தார்கள். என் மனசாட்சியை கொஞ்சம் தட்டி பார்த்துக்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொருவருமே ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி பொறுத்துங்க. நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்துல, நம்முடைய தனி வாழ்க்கையில, திருச்சபையில, பொது வாழ்க்கையில, வேலை செய்யற இடத்துல, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு செயல் செய்வதற்கு முன்பாக நம்ம மனசு கொடுத்தோம். ஆனால் எத்தனை பேர் அந்த மனசாட்சியினுடைய குரலுக்கு செவி சாய்ந்திருக்கோம்? அதைத்தான் ரோமியர்கள் நேற்று முகம் கேட்டால் நீங்க அரண்மனைக்கு வீட்டில் போய் முழுமையாக அதிகாரம் எடுத்து வாசிச்சு பாருங்க. தூய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்கள் தூய உள்ளத்தினர், அவர்கள் தூய மனசாட்சிப்படி இயக்கக்கூடியவர்கள் என்று பவுனடியாக சொல்லிக்காட்டுகிறார்கள். தூதர்களுக்கு வருவோம். நம்முடைய தூதர்கள் செய்கிற முக்கியமான பணி என்ன தெரியுங்களா?
மனசாட்சியை பாதுகாப்பதுதான். அதுதான் நமக்கு மிக தெளிவாக இறைவார்த்தை சொல்லுகிறது. தெளிவாக இறைவார்த்தை சொல்லுகிறது இந்த மனசாட்சியை தூய்மையாக தூய்மையாக என்று அழைப்பு கொடுக்கின்றது. வானத்துவர் பேப்பால் நாம் எப்பவுமே அந்த தெரிவிக்க அழைப்போம். நீங்கள் கல்வத்தில் போகிறப்போ நீங்கள் கண்டதே நீங்கள் சமரசானாலே எங்கே விசாசமாக இருந்தது அடுத்த ஒரு பாதுகாப்பாக இல்லையா. நம்மளை பார்த்தாவே பல பேர் வாய்ப்பு போடுறாங்க. இருள்கிறதும் பிரசாசனம் என்ன கை உலகத்தினுடைய தீமை வேலைகளும் இயலாமை அறியாமை எங்கேயோ போய் விழுந்தரமே பாவச்சேகத்துக்கு போறமே அதுதான் பிரசாசம். அதுதான் கொண்டு வச்சு இருக்குது. அதுதான் வாக்கு சொல்லுது. இந்த பிரசாசனமை விதிப்பதற்கு இந்த மனசாட்சிக்கு எதிராக நிற்கின்ற தீமைகளை விதிப்பதற்கு பாதுகாவலர்களாக இருக்கின்றவர்கள் தான் வாழ்ந்தவர்கள். அவர்கள் முக்கியமான ஒரு பணியை செய்கிறார்கள் என்று திருச்சபை நமக்கு கூறுகிறது. இந்த மனசாட்சியை பாதுகாத்து உன்னை மீட்பு பணியில அழைத்து சொல்கிறது. உன்னை மீட்பு பணியில அழைத்து செல்வதற்கு இன்னைக்கு ஒரு மகன் சொன்னான், ஐயா நீ போறையா கேட்டப்போ போகலைன்னா உட்காந்து யோசிச்சான் மனசாட்சி கொடுத்துச்சு. என் அப்பா எனக்கு போக சொல்லியிருக்காரு நான் போகலைன்னு சொன்னேன், நான் ஏன் போகலைன்னு சொன்னேன் உட்காந்து யோசிச்சு பார்த்தான் மனசாட்சி கொடுத்துச்சு. அவர் திரும்ப சென்றான். இன்னொருவன் அந்த நேரத்துக்கு அப்படியே ஜாலியாக இருக்கிற போறப்பா அப்படின்னு நல்ல பையன் நினைக்க பார்த்தான். மனசாட்சிக்கு இடம் கொடுக்கல. அவன் வழியில போக ஆரம்பிச்சான். அது பாவமாக முடிந்து போனது என்று இன்னைக்கு நச்சினை ஆண்டவராக சிந்தித்து நம் இடத்துல கேள்வி கேட்கின்றார். மக்களே, துன்பமும் கண்ணீரும் கவலையும் இருந்த ஆண்டவர் விலகாதவராக நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். அதற்கு முன்பாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கேள்வியை எழுதி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் மனசாட்சி பிரகாரம் எனக்கு நடப்பதற்கு எனக்கு முதல்ல தெம்பம் கொடுங்க. அதுதான் இயேசுவினுடைய ரத்தத்தினுடைய வலிமை. அதற்காகத்தாக இயேசு மரியாதை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் நான் பணி செய்கிற போது உங்களுடைய வேலை செய்கிற போது நீங்கள் ஒருத்தருக்கு பேசுகிற போது உங்களுடைய ஒரு செயல்களை போகிறப்போ பத்து தடவை நான் செய்கிறேங்க, உங்களை அன்பு செய்கிறேங்க, உங்களுக்காக வாழறேங்க, உங்களுக்காக இருக்கிறேங்க, உங்களை புரிஞ்சுக்கிறேங்க என்று சொல்லிட்டு இந்த மனசாட்சி மந்திரப்படமா நம்ம தவறு செய்து வாழ்வோமே என்றால் அது பாவ கடகீனமாக மாறிக்கொள்கிறது. அதனால நம்முடைய முகில் சமாசனத்தை நாம் கேட்போம். தூதரே, நீங்கள் முக்கியமான காரியத்தை செய்கிறீங்க. எங்களுடைய மீட்பு பணியில் நீங்கள் இருக்கிறீங்க. இதை இன்னைக்கு உணர்ந்து கொண்டு நான் அநேக கடமை மனசாட்சியில் அமைத்திருக்கிறேன். பலகீனத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இயலாமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், குற்றமுறைகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், போராட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உண்மை விடுத்து பிரசாசித்து நான் அடிமையாக இருக்கிறேன், வல்லமையான கடவுளை மறந்து இந்த உலகத்தின் காரியங்களை உலகத்தின் சக்திகளுக்கு என்னை கொடுத்திருக்கிறேன், நான் நல்லது செய்யணும் என்று நினைத்த போது கூட என் கால் தீமையை எண்ணி இருக்கு, என் கரம் தீமை எண்ணி இருக்கு, நான் எதையெல்லாம் பேசணும் நல்லது பேசணும் நினைக்கிறப்போ பொய்யா எனக்கு வந்திருக்கு, நான் நல்லதை பார்க்கணும் நினைக்கிறப்போ தீமையை பேசணுங்கிற தீமையை பார்க்கணும் ஒரு அழைப்பு எனக்கு வந்திருக்கு, நான் ஒரு விலகீனமான பாத்திரமாக இருக்கிறேன். தூதரே, எனக்கு துணையாக வாங்க, எனக்கு துணையாக வாங்க, உண்மையாக அந்த ஆவியார் என்னை வழிநடத்துவதற்கு என் கையை பிடிச்சிருக்க என்று சொல்லுகின்ற பணியைத்தான் முதன்மையான பணியாக நம்முடைய தூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு அவருடைய பாதுகாப்பை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வந்து விழாவை கொண்டாடுகிற கடையகத்தில் இன்னைக்கு என்னுடைய தூதர்கள் எனக்கு யார் என்ற கேள்வியை நீ எழுப்பிக்கொள். என் தூதர்கள் என்னுடைய மனச்சாற்றை பாதுகாக்கிறார்கள். என் மனச்சாற்றை பாதுகாக்கிறவர்கள் என்றால் நான் நன்மையை செய்வதை நான் நன்மையை செய்யணும், தீமையை விளக்கு என்றால் தீமையை விளக்கணும். இந்த ஆற்றலும் திறனும் எனக்கு கொடுக்க இந்த எல்லைய வார்த்தையின்படி என் கிறிஸ்துவின் திருரத்தம் என் மனச்சாற்றை ஒவ்வொரு நாளும் தூய்மையாகட்டும் என்று சொல்லி நான் ஆண்டவர் முன்பாக இன்றைக்கு சொல்லுவோம். ஆண்டவரே, உன் பணியை உண்மையாக செய்ய நான் போகிறேன், போகிறேன் என்றால் செய்தே ஆவேன் என்று நான் சொல்லுவோம். அந்த உன்னதமான கடவுளின் மீட்பின்
வல்லமை நம்மை தொடர்ந்து வழிநடத்தும். அந்த கிறிஸ்துவின் திரு ரத்தம் உங்கள் ஒவ்வொருவரையும் உத்தரவிட்டு காப்பதாக, உங்களுடைய வீடுகளில் இந்த கிறிஸ்துவனுடைய திரு ரத்தம் உத்தரவிடப்படுவதாக. அன்று அந்த எபிரேயர்களுடைய வீட்டு கதவு நிலவுகள் அந்த செம்மறியான ரத்தம் பூசப்பட்டதாக, கொள்ளை நோய் உள்ளே புகாதபடிக்காய் காக்கப்பட்டது போல, உங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்கள் என்னுடைய இதயம் இன்றைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படட்டும். அப்படி கழுவப்படுவதாக தீமைகள் அனைத்து, தீய எண்ணங்கள் அனைத்து, தீய போராட்டங்கள் அனைத்து வந்து நம்முடைய உள்ளமும் மனச்சம் பாதுகாக்கப்பட்டு நண்பனையை நோக்கி பயணம் செய்வோம். கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து வருவாராக. Thank you.
Thank you.
Thank you.
அடிமையை இங்கே போற்றுமையை தர வேண்டியதாக என்றென்று வாழ்த்து ஆட்சி செய்கின்றே ஆண்டவருடைய அமைதி
நம்முடைய பேரவைக்குடைய பாதுகாப்பு உலகை சிறப்பிக்கின்ற வகையில் என்னுடைய நல்லதொரு முறையுடைய ஆற்றல் திறன்களை நிறைவேற்றி நம்ம இந்த ஆன்மீக வழிபாட்டில் அழைத்துச் சென்ற சிறப்பாக கிடைக்கிறார். நமது கோவை மறை மாவட்டத்தினுடைய பாசனைய தலைவராக இருந்து அருப்படியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சிறந்த மறைமுறையாளர்கள் இயக்கங்களை தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னை அவர்கள் எங்கள் அழைப்பை ஏற்று திருக்குறை நிறைவேற்றிக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே எனது சார்பிலும் நமது கருத்த தேசிய உதவி பகிர்ந்த அடிகளார் சார்பிலும் இறை மக்களாகிய உங்கள் சார்பிலும் நமது நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கின்ற வகையில் கொண்டாடிய
Yeah.